Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா Airtel Xstream boxல 5.1 ஆடியோ டெஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். அதாவது பென் டிரைவ் யூஸ் பண்ணிட்டு அதுல 5.1 எப்படி வொர்க் ஆகுது அப்படினு செக் பண்ணி பார்க்க போறோம். இதோட பின் சைடு பாத்தீங்கன்னா டிஜிட்டல் அவுட்புட்னு சொல்லிட்டு ஆப்டிகல் இருக்கு, HDMI ரெண்டு இருக்கு. நம்ம ரெண்டுலயுமே எப்படி வொர்க் ஆகுதுன்னு செக் பண்ணி பார்க்க போறோம். HDMI அவுட் பாத்தீங்கன்னா சப்போஸ் உங்க ஹோம் தியேட்டர்ல ARC மட்டும் தான் இருக்கு அப்படினா இது நீ இதில இருந்து டைரக்டா நீ யூஸ் பண்ண முடியாது. இதுலேருந்து உங்கள் டிவி கொடுத்துட்டு உங்கள் டிவியில் ARC அவுட் இருக்குது அப்படின்னா அதுலேருந்து உங்கள் ஹோம் தேட்டருக்கு ARC இன்னு கொடுத்துட்டு யூஸ் பண்ணலாம். சப்போஸ் உங்கள் ஹோம் தேட்டரில் HDMI இன்புட் இருக்குது அப்படின்னா இதுலேருந்து டைரெக்டாக HDMI இன்னில் கொடுத்துட்டு நீங்கள் டால்பி டிஜிட்டல் ப்ளஸ் வரைக்கும் இதில் யூஸ் பண்ண முடியும். ஓகே, இப்போ வாங்க நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இது வந்து ஆப்டிக்கல் கேபிள். இது HDMI வந்து இப்போ நான் வந்து ஹோம் தேட்டர் கொடுக்கல, டிவிக்கு மட்டும்தான் கொடுக்குறேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ண போகிறது ஆப்டிக்கலில் செக் பண்ணி பார்க்கலாம். ஆப்டிக்கல் அவுட் எடுத்து சோனி IV300 வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். டிவி மூடு அதாவது ஆப்டிக்கல் இன் மூடு சோனி ஹோம் தேட்டரில் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா சரௌண்ட் ஸ்பீக்கர் மட்டும் இப்போதைக்கு கனெக்ட் பண்ணியிருக்கேன், ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியுன்றதுக்காக. அப்புறம் சப்வூஃபரும் கனெக்ட் ஆகிருக்கு. இப்போ வாங்க வந்து ஆடியோ வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதில் செட்டிங்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிடுறேன். செட்டிங்ஸ் போங்க, ஆண்ட்ராய்டு செட்டிங் போங்க. அதில் டிவைஸ் ப்ரிஃபரன்ஸ்னு ஒன்று இருக்கும், அதில் போங்க. அப்புறம் சவுண்டில் போயிட்டு செலக்ட் ஃபார்மேட்ஸ்ன்னு இருக்கும். இதில் போனீங்கன்னா மொத்தம் 3 ஃபார்மேட் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஆட்டோ மோடு, ரெண்டாவது நன்னு இருக்கும் நெவர் யூஸ் சரௌண்ட் சவுண்ட்னு இருக்கும், மூணாவது பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் யூஸ் டால்பின் இருக்கும். இதில் வந்து நீங்கள் ஆட்டோ மோடு வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற ஹோம் தேட்டர் மேக்ஸிமம் என்ன ஃபார்மேட் சப்போர்ட் ஆகுமோ அந்த ஃபார்மேட்டில் ஆட்டோமேட்டிக்காகவே அது வந்து ப்ளே ஆகிரும். ஸோ அதனால் ஆட்டோ மோடு வந்து எப்பவுமே செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு வந்து VLC பிளேயரில் வந்து ப்ளே பண்ணி பார்க்குறேன். நம்ம அதிகமாக வீடியோ ப்ளே பண்ணி பார்க்குறது VLC பிளேயரு, கொடி பிளேயரு, அப்புறம் MX பிளேயரு. இந்த மூணு பிளேயர் தான். இந்த மூணுலேயுமே எப்படி ஒர்க் ஆகுதுன்றது செக் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு VLC பிளேயரு. நான் ஃபஸ்ட்டு வந்து டால்பி AC3 ஃபார்மெட் வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரௌண்ட் மட்டும் கேட்டிருக்கோம். ஸோ இதில் வந்து டால்பி AC3 ஃபார்மெட் வந்து ஒர்க் ஆகுது. செகண்ட் வந்து டால்பி டிஜிட்டல் ப்ளஸ் ஃபார்மெட் வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன். இந்த லாலி லாலி சாங் வந்து டால்பி டிஜிட்டல் ப்ளஸ்ஸு, இது வந்து உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். இதில் உங்களுக்கு சவுண்டு எதுவுமே வரல, ஸ்டீரியோ சவுண்டு கூட வரல, டோட்டலாகவே சவுண்டு வந்து சுத்தமாக எதுவுமே வரவே இல்லை டால்பி டிஜிட்டல் ப்ளஸில் VLC பிளேயில் ப்ளே பண்ணும்போது ஆப்டிக்கல் இன்புட்டில். நெக்ஸ்ட்டு வந்து TTS ஃபார்மெட் ஒன்று வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சப்வூஃபர் மட்டும்தான் ப்ளே ஆகுது, சரௌண்ட் எதுவுமே வரல, ஸ்டீரியோ மட்டும்தான் ஒர்க் ஆகுது தவிர 5.1 வந்து ஒர்க் ஆகலை. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம MX பிளேயரில் வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம்.
ஃபர்ஸ்ட் வந்து டால்பி சாங்கு, சரவுண்ட் எதுவுமே வரல, சப்பு மட்டும் தான் பாடுது. இதில் ஆடியோ ஃபார்மேட் பார்த்தீங்கனாலும் HWDT கூட தான் இருக்குது. ஆக்சுவலாக இதில் தான் இருக்கணும், இதில் இருந்தால் தான் 5.1 ஒர்க் ஆகும். ஸோ ஆனால் வந்து இதில் ஒர்க் ஆகலை, ஸ்டீரியோ மட்டும்தான் ஒர்க் ஆகுது. இப்போ AC3 ஃபார்மேட்டே இது ஒர்க் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக டால்பி டிஜிட்டல் ப்ளஸ் வந்து இதில் ஒர்க் ஆக வாய்ப்பே இல்லை. பட் இருந்தாலும் நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். இந்த லாலி லாலி சாங் வந்து டால்பி டிஜிட்டல் ப்ளஸ்ன்னு சொன்னேன். இதில் பார்த்தீங்கன்னா சவுண்டு சுத்தமாக எதுவுமே வரல. அதாவது AC3 ஃபார்மேட் ப்ளே பண்ணும்போது கூட உங்களுக்கு ஸ்டீரியோ சவுண்டு வருது, ஆனால் டால்பி டிஜிட்டல் ப்ளஸ்ஸு ப்ளே பண்ணும்போது சவுண்டு எதுவுமே வரல. வேற ஒரு டால்பி டிஜிட்டல் ப்ளஸ்ஸும் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். இந்த காந்த கண்ணாடி சாங் வந்து டால்பி டிஜிட்டல் ப்ளஸ்ஸு. உங்களுக்கு இதில் பார்த்தாலும் உங்களுக்கு சவுண்டு எதுவுமே வரல. ஸோ AC3 ஃபார்மேட் ப்ளே பண்ணால் ஸ்டீரியோ சவுண்டு வருது, டால்பி டிஜிட்டல் ப்ளஸ் ஃபார்மேட் ப்ளே பண்ணால் சவுண்டு எதுவுமே வரல. அதாவது MX பிளேயரை பொறுத்த வரைக்கும் இந்த பாக்ஸில் இப்படி தான் இருக்குது. இது எனக்கு மட்டும்தான் இப்படி இருக்கா இல்லை எல்லா பாக்ஸுமே இப்படி தானா அப்படின்றது எனக்கு தெரியல. சப்போஸ் நீங்கள் யாராவது யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இதை கமெண்டில் சொல்லுங்கள், மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிடுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கொடி பிளேயரில் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டால்பி சாங்கு, சரவுண்ட் சவுண்டு வருது. ஸோ டால்பி வந்து இதில் ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து நம்ம டிடிஎஸ் ஃபார்மேட் இதில் எப்படி ஒர்க் ஆகுன்னு செக் பண்ணி பார்க்கலாம். இதில் டிடிஎஸ் ப்ளே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சரவுண்டு சுத்தமாக எதுவுமே ப்ளே ஆகலை, சப்பு மட்டும்தான் பாடுது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டால்பி டிஜிட்டல் ப்ளஸ் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இது வந்து டால்பி டிஜிட்டல் ப்ளஸ்ஸு, சரவுண்டு வந்து சூப்பராக ஒர்க் ஆகுது. இப்போ இன்னொரு டால்பி டிஜிட்டல் ப்ளஸ் வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். காந்த கண்ணாடி சாங் வந்து இதுவும் டால்பி டிஜிட்டல் ப்ளஸ்னு சொன்னேன். இதில் பார்த்தீங்கன்னா டால்பி அண்ட் டால்பி டிஜிட்டல் ப்ளஸ்ஸு ரெண்டுமே 5.1 வந்து ஒர்க் ஆகுது, ஆனால் டிடிஎஸ் ஃபார்மேட் வந்து 5.1 ஒர்க் ஆகலை. ஏன் அப்படின்னா இந்த கொடி அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் டிடிஎஸ்க்கு தனி செட்டிங்ஸு அண்டு டால்பி டிஜிட்டல் ப்ளஸ்ஸுக்கு தனி செட்டிங்ஸ் வந்து வைக்கணும். இப்போ வந்து நான் டால்பி டிஜிட்டல் ப்ளஸ் சப்போர்ட் பண்ணுற மாதிரி செட்டிங்ஸ் வச்சுருக்கிறதுனால இப்போ எனக்கு டால்பி டிஜிட்டல் ப்ளஸ் வந்து ஒர்க் ஆகுது. சப்போஸ் நான் டிடிஎஸ் ஃபார்மேட் ப்ளே ஆகணும்னு நினச்சேன் அப்படின்னா டால்பி டிஜிட்டல் ப்ளஸ் ஃபார்மேட் வந்து ப்ளே ஆகாது. சரி, இப்போ வாங்க செட்டிங்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். செட்டிங்ஸ் போங்க, ஆடியோ போங்க. ஆல்ரெடி டால்பி டிஜிட்டல் ப்ளஸ் ஃபார்மேட்டு எப்படி செட்டிங்ஸ் வைக்கணும்னு வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா அலோ பாஸ் த்ரோக்னு இருக்கு பார்த்தீங்களா, அதில் வந்து பாஸ் த்ரோக் அவுட்புட் டிவைஸில் ஆடியோ ட்ராக் ஆடியோ டபிள்யூ ஆண்ட்ராய்டு ஐஇசி பேக்கரில் செலக்ட் ஆகிருக்கும். இது வந்து டால்பி டிஜிட்டல் ப்ளஸ்ஸுக்கு. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா AC3 ஃபார்மேட் இருக்கும், அப்புறம் eAC3 ஃபார்மேட் இருக்கும், ஆனால் டிடிஎஸ் ஃபார்மேட் வந்து இதில் இருக்காது. டிடிஎஸ் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பாஸ்த்ரோக் அவுட்புட் டிவைஸில் போய்ட்டுட்டு
ஃபஸ்ட் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, ஆடியோ ட்ராக் ஐஇசி கொடி ஐஇசி பேக்கர் ரெக்கமெண்டட் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் ஃபார்மேட் எல்லாமே எனேபிள் ஆகிருக்கும். இதில் ESC3 ஃபார்மேட்டும் இருக்கும், ஆனால் ஆப்டிக்கல் யூஸ் பண்ணும்போது அது ஒர்க் ஆகாது. இதே நீங்கள் HDMI கேபிள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஒரே செட்டிங்ஸ்லேயும் எல்லா ஃபார்மேட்டும் உங்களுக்கு ப்ளே ஆகும். இப்போ வாங்க டிடிஎஸ் ஃபார்மேட் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஆல்ரெடி டீடைல்ஸ் எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, இப்போ சவுண்ட் வருது பார்த்தீங்களா, முன்னாடி வந்து சவுண்ட் வரல. இப்போ பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் ஃபார்மேட் வந்து நல்லா ஒர்க் ஆகும். ஸோ இதேமாரி தான் நீங்கள் ஆப்டிக்கல் கேபிள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா செட்டிங்ஸை வந்து இப்படி சேஞ்ச் பண்ணி நீங்கள் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம HDMI கேபிளில் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணி பார்க்கலாம். இந்த HDMI எடுத்துகிட்டு இதில் ஹோம் தேட்டர் வந்து வீடியோ அவுட் எடுத்துகிறேன். இன்னொரு HDMI எடுத்துகிட்டு இதிலேருந்து எடுத்துகிட்டு ஹோம் தேட்டரில் HDMI இன்னில் வந்து கொடுக்குறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா HDMI அவுட் எடுத்துகிட்டு ஹோம் தேட்டரில் இன்னும் கொடுத்துருக்கேன். இதுலேருந்து டிவிக்கு வீடியோ அவுட் போகும். இதில் வந்து HDMI ஒன்று வந்து செலக்ட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ வாங்க டிவியில் செக் பண்ணி பார்த்துடலாம். அதே மாதிரி ஃபஸ்ட்டு VLC பிளேயரில் ப்ளே பண்ணுறேன். ஃபஸ்ட்டு டால்பி சவுண்டு ப்ளே பண்ணி காட்டுறேன். இப்போ வேறு சாங் இது ப்ளே பண்ணுறேன். சரவுண்டு செம்மையாக இருக்காது. இது வந்து டால்பி தான், செக் பண்ணி பாட்டுறேன். இது வந்து AC3 டால்பி சவுண்டு. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து டால்பி டிஜிட்டல் ப்ளஸ் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இந்த லாலி லாலி சாங்கு இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டைம் செக் பண்ணும்போது, அதை ஆப்டிக்கலை செக் பண்ணும்போது இதில் சவுண்டு வரல, ஆனால் இப்போ வந்து HDMI யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு சவுண்டு வந்து ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட்டு வந்து டிடிஎஸ் ஒன்று ப்ளே பண்ணி காட்டுறேன். ஆல்ரெடி டிடிஎஸ்ல தான் இருக்குது, இதில் சவுண்டு வந்துச்சு. ஸோ டிடிஎஸ் ஃபார்மேட் வந்து HDMI-ல சப்போர்ட் பண்ணுது. இப்போ டால்பி டிஜிட்டல் ப்ளஸ்ஸு வேற ஒரு சாங் ப்ளே பண்ணுறேன், காந்தகன் அலி சாங்கு.
இதில் பார்த்தீங்கன்னா பிரச்சனையே இல்லை. இதில் சரௌண்டு வந்து செம்மையாக ஒர்க் ஆகுது. சரி ஓகே வாங்க, நெக்ஸ்ட்டு வந்து எம்எக்ஸ் பிளேயரில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். டால்வி சாங்கு சரவுண்டு வரல, ஸோ ஸ்டீரியோ மட்டும்தான் ப்ளே ஆகுது. இது டால்வி டிஜிட்டல் ப்ளஸ்ஸு. சவுண்டு எதுலேயுமே வரல சுத்தமாக, ஜீரோ. இதில் ஸ்டீரியோ மட்டும் இல்லையாவது. இதுலேயும் சரௌண்டு எதுவுமே வரல, ஸ்டீரியோ மட்டும்தான் ப்ளே ஆகுது. எம்எக்ஸ் பிளேயரை பொறுத்த வரைக்கும் எதுலேயுமே சரௌண்ட் வந்து ஒர்க் ஆகலை. AC3 ஃபார்மேட்டில் மட்டும் ஸ்டீரியோ சவுண்டு ஒர்க் ஆகுது. டால்பி டிஜிட்டல் ப்ளஸ்ஸு டிடிஎஸ்ஸாக இருந்தது அப்படின்னா சவுண்டு எதுவுமே வர மாட்டேங்குது, சுத்தமாகவே ஜீரோவில் இருக்குது. நானும் ஃபார்மேட் செட்டிங்ஸ் எல்லாமே மாற்றி பார்த்துட்டேன், பட் இருந்தாலும் இந்த பாக்ஸில் வந்து இது ஒர்க் ஆகலை. நெக்ஸ்ட் வந்து கொடி பிளேயரில் செக் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டால்பி சாங்கு. இதில் செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா நார்மல் டிடிஎஸ் சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் செட்டிங்ஸ் வச்சுருக்கேன். டால்பி டிஜிட்டல் ப்ளஸ்ஸுக்கு செட்டிங்ஸ் வைக்கிற செட்டிங்ஸ் வைக்கலை. பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா டிடிஎஸ்க்கு வைக்கிற அதே செட்டிங்ஸ் தான் வச்சுருக்கேன். இப்போ வாங்க ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டால்பி சவுண்டு. சரௌண்ட் ஒர்க் ஆகுது. இது என்ன ஃபார்மேட்டு? டிடிஎஸ் ஃபார்மேட்டு, ஒர்க் ஆகுது. இப்போ இது டால்பி டிஜிட்டலு. டால்பி டிஜிட்டல் ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட்டு வந்து டால்பி டிஜிட்டல் ப்ளஸ்ஸு செக் பண்ணி பார்க்கலாம். லாலி லாலி சாங்கு. சரௌண்ட் ஒர்க் ஆகுது. இதிலே நீங்கள் ஆப்டிகல் கேபிள் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதில் சரௌண்ட் வராது. நீங்கள் செட்டிங்ஸை வந்து டால்பி டிஜிட்டல் ப்ளஸ் சப்போர்ட் பண்ணுற மாதிரி செட்டிங்ஸை சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ளே பண்ணிங்கன்னா வரும். இப்போ நம்ம HDMI யூஸ் பண்ணுறதுனால அந்த செட்டிங்ஸை சேஞ்ச் பண்ண தேவையில்லை. நீங்கள் ஒரே செட்டிங்ஸை வச்சுட்டு நீங்கள் எந்த ஃபார்மேட் ப்ளே பண்ணாலும் இதில் 5.1 வந்து பக்காவாக ஒர்க் ஆயிரும். உங்களுக்கு வேறு ஒரு டால்பி டிஜிட்டல் ப்ளஸ் வந்து செக் பண்ணி காட்டுறேன். காந்தக நிலையை சரௌண்டு செம்மையாக ஒர்க் ஆகுது. ஸோ டால்பி டிஜிட்டலு டால்பி டிஜிட்டல் ப்ளஸ்ஸு டிடிஎஸ்ஸு இது எல்லாமே ஒரே செட்டிங்ஸில் ஒர்க் ஆகுது நீங்கள் HDMI யூஸ் பண்ணும்போது. இதே நீங்கள் ஆப்டிக்கல் யூஸ் பண்ணினீங்க அப்படின்னா டிடிஎஸ்க்கு தனியாக செட்டிங்ஸ் வைக்கணும், டால்பி டிஜிட்டல் ப்ளஸ்ஸுக்கு தனியாக செட்டிங்ஸ் வைக்கணும். டால்பி டிஜிட்டல் ப்ளஸ்ஸுக்கு எப்படி செட்டிங்ஸ் வைக்கணும் அப்படின்னு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காதவங்க செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா கொடி பிளேயர் தான் மற்ற ரெண்டு பிளேயரை காட்டிலையும் பெஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் ஆப்டிக்கல் கேபிள் தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா
உங்களுக்கு ஒரே சாய்ஸு கொடி பிளேயர் தான். இதில் மட்டும்தான் உங்களுக்கு டால்பி டிஜிட்டல் ப்ளஸ் வந்து சப்போர்ட் பண்ணும். விஎல்சி பிளேயர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டால்பி டிஜிட்டல் ப்ளஸ் ஃபார்மெட் வந்து ஒர்க் ஆகாது. அதாவது நீங்கள் ஆப்டிக்கல் கேபிள் யூஸ் பண்ணும்போது எம்எக்ஸ் பிளேயர் சொல்லவே தேவையில்லை, அது டோட்டலாக வேஸ்ட்டு. இந்த ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் எம்எக்ஸ் பிளேயர் வந்து டோட்டலாகவே வேஸ்ட்டு. நீங்கள் ஹெச்டிஎம்ஐ கேபிள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கொடி பிளேயரு இல்லை விஎல்சி பிளேயரு ரெண்டில் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். விஎல்சி பிளேயரில் எந்த செட்டிங்ஸும் வைக்கவே தேவையில்லை. ஜஸ்ட்டு நீங்கள் டிஜிட்டல் ஆடியோ எனேபிள் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக எந்த ஃபார்மெட் ப்ளே பண்ணாலும் 5.1 வந்து ஒர்க் ஆகும். கொடி பிளேயர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபார்மெட்டு அண்டு கேபிளுக்கு ஏற்ற மாதிரி செட்டிங்ஸை வந்து பார்த்து வச்சுட்டு ப்ளே பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக 5.1 வந்து ஒர்க் ஆகும். இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து இதுலேயும் ஓடிடி ஆப்ஸில் வந்து எப்படி சரௌண்ட் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு செக் பண்ணி வீடியோ போகிறேன். வெயிட் பண்ணுங்கள். நன்றி.